இவரது மனைவிதான் சாந்தி கிருஷ்ணா வயது முப்பத்தாறு இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகளும் உள்ளன பக்கத்து பக்கத்து வீடு என்பதால் ஷீனுவும் சாந்தி கிருஷ்ணாவும் தினசரி சந்தித்து பேசி கொண்டனர் அதுவே நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனியாக சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் தொடர்ந்து ஷீனு தனது வீட்டின் அருகிலேயே புதிதாக வேறு ஒரு வீடு கட்டி வந்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்று வெகுநேரமாகியும் சீனுவை காணவில்லை இதையடுத்து நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் தேடியும் பலன் இல்லை நீண்ட நேரம் ஆகிவிட்டது இதனால் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டுக்கு சென்று பார்த்தனர் அப்போது ஷீனு தூக்கில் தூங்கிய நிலையில் மயங்கி கிடந்தார் இதை பார்த்து உறவினர்கள் அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஷீனு ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக கூறினார்கள் இதற்கிடையே சாந்தி கிருஷ்ணாவும் வீட்டு படுக்கை அறையில் துப்பட்டாவில் கழுத்து இறுக்கிய நிலையில் மயங்கி கிடந்தார் உறவினர்கள் அவரையும் மீட்டு உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் சிகிச்சை பலனின்றி சாந்தி கிருஷ்ணாவும் பரிதாபமாக இருந்தார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அதில் சாந்தி கிருஷ்ணாவை துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து ஷீனு கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது கள்ளக்காதலியான சாந்தி கிருஷ்ணாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு கள்ளக்காதலான விஷ்ணு தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை அதனால் இது குறித்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி